ஒரு சின்ன கேள்வி, விடுதலைங்கிறது என்ன? விடுதலைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கான்னு சொன்னோம். இப்போ அவன் இல்லை, விடுதலை கிடைச்சிடுச்சா? இங்கிலீஷ்காரன் இருந்த காலத்துலேயும் கூட அவன் மட்டும் நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கல, நம்ம ஆளுகளை வச்சே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். எப்படி தெரியுமா? வருஷம் 1942, தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கருக்கு மேலே தஞ்சாவூரில் விவசாயம் நடந்து வந்தது. ஆனால் அந்த நிலமெல்லாம் ஒரு சில பண்ணையாளர்கள் கிட்டையும் கோவில்கள் கிட்டையும் மடங்கள் கிட்டையும் இருந்தன. ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 6200 ஏக்கர் நிலம் இருந்தது. இங்கெல்லாம் லட்சக்கணக்கான விவசாயிகளை பண்ணையடிமைகளாக வச்சு சம்பாதிச்ச பண்ணையாருங்க கொளுத்துக்கிட்டு இருந்தாங்க. அநேகமாக நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இது மாதிரி ஏதோ ஒரு பண்ணையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். வேலைன்னாலும் எந்த அளவுக்கு வேலை தெரியுமா? அதிகாலை 3 மணிக்கு கொம்பு ஊதுவாங்க, பண்ணையடிமையெல்லாம் எழுந்திருச்சிடணும், 4:30 மணிக்கெல்லாம் ஏறு கட்டணும், மறுபடியும் 11 மணிக்கு தான் மேட்டுக்கு வரணும், கஞ்சியை குடிச்சிட்டு மாட்டுக்கு தண்ணியை காட்டிட்டு மறுபடியும் வயலுக்குள்ளே இறங்கணும், ராத்திரி 8-9 மணி வரை வேலை பார்க்கணும். உடம்பு சரியில்லைன்னோ வேற காரணத்துக்கோ பண்ணையடிமைங்க வேலைக்கு வரலன்னா அவ்வளோதான், 5 பிரி இருக்கிற சாட்டையில் கூரான கூழாங்களில் சொருகி அடிப்பானுங்க, சதை பிஞ்சுக்கிட்டு வரும், ரத்தம் ஒழுகும், வைத்தியமும் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பளையாளுக மட்டும் இல்லை, பொம்பளையாளுகளுக்கும் இதாங்கதி. இந்த கொடுமைகள்லையே உச்சகட்டம் சாட்டையடி சாணிப்பால் தான். மாட்டு சாணியை கரைச்சி மூங்கில் குழாயில நிரப்பி அந்த சாணிப்பாலை குடிக்க வைப்பானுங்க. இப்படி விதவிதமான கொடூரமான தண்டனை தொடரும். இன்னொரு விஷயமும் இருக்கு, பண்ணையடிமை வீட்டு பிள்ளைக படிக்க கூடாது, வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் பண்ணையார்கிட்ட அனுமதி வாங்கணும். இப்படி கூலியும் இல்லாம வாழ்க்கையும் இல்லாம தான் நிலைமை இருந்துச்சு. பண்ணையடிமையா இருந்ததுல பட்டியல் சாதியும் இருந்துச்சு, பிற்படுத்தப்பட்ட சாதியும் இருந்துச்சு. மொத்தத்துல நமக்கு பேர் தான் சூத்திரனுங்க. அப்போதான் ஒருத்தர் வந்தாரு, ஆளு வெளுப்பா இருந்தாரு, தமிழாளு மாதிரியே இல்லை, யாருக்கும் அவரை தெரியல. பார்த்தவங்களும் கொஞ்சம் தூரத்துல தான் நின்னாங்க. வந்தவர் ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்று தண்ணி கேட்டாரு. வீட்டுக்காரங்களுக்கு ஒரே குழப்பம், அது வரைக்கும் ஊர்க்காரங்க யாருமே தண்ணி கேட்காத வீடுங்கிறதால அந்த வீட்டில் இருக்கிறவங்களே தயங்கிக்கிட்டு நின்னாங்க. அவரு நகரவே இல்லை. வெளியூர்க்காரருங்கிறதால தான் ஊர் நிலவரம் தெரியலையோன்னு யோசிச்சாங்க, தயங்கிக்கிட்டே நின்னாங்க. ஆனாலும் அவர் நகரலை. வேறு வழி இல்லாம வீட்டுக்குள்ள இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. சுத்தி நிக்கிற யாரையுமே கண்டுக்காம தண்ணியை வாங்கி குடிச்சாரு. அவர்தான் ஸ்ரீனிவாசராவ், தோழர் ஸ்ரீனிவாசராவ். முறையாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் ஒருங்கிணைய முடியும் என காட்டியவர், சாதிக்கு ஆதரவாக இருந்த அரசையும் காவல்துறையையும் எதிர்த்து எளிய மக்களை நிமிர வைத்தவர், அடித்தால் திருப்பி அடிக்க சொன்னவர், ஒடுக்கினால் திமிரி எழ கற்றுக் கொடுத்தவர், தமிழ்நாட்டின் முதல் விவசாய சங்கத்தை கட்டி எழுப்பியவர், சாதியையும் உழைப்பு சுரண்டலையும் ஒன்றாக எதிர்க்க முடியும் என காட்டியவர், சிவப்பு சித்தாந்தத்தை அடையாளமாக கொண்டிருந்த கம்யூனிஸ்ட், விவசாயிகள் மேல சாட்டைய ஓங்கினவனுக்கு எதிராக செங்கொடிய ஓங்கி உரிமையை கேட்க வைத்தவர். சக மக்கள் கிட்ட அவர் வேறுபாடு காட்டல, எளிய மக்கள் மீதான அளவில்லாத நேசம் இருந்ததால மக்களை திரட்ட அவருக்கு எதுவும் தடையா இல்லை. ஊர் ஊரா போனார், பட்டினி கிடந்து விவசாய மக்களை திரட்டினார், உழைக்கும் மக்களின் குடிசைகளிலும் விவசாயிகள் வீட்டு திண்ணைகளிலும் படுத்துறங்கி அரசியல் பணி செய்தார். சாதியையும் அவர் விட்டு வைக்கவில்லை. விவசாயிகள் நடத்திய பேரணியை அக்ரகாரத்தில் நுழைய போலீஸ் மறுத்தபோது எதிர்த்து போராடி உள்ள நுழைய வச்சவர். ஊருக்குள்ள நுழைஞ்ச பட்டியல் சாதி தம்பதிய ஆதிக்க சாதி கூட்டம் தாக்குனதால ஊருக்குள்ள கிளம்புன தேர பட்டியல் சாதி மக்களோடு போய் மறிச்சவர். ஆதிக்க சாதிக்கு ஒரு டம்ளர், பட்டியல் சாதிக்கு ஒரு டம்ளர் என்று இருந்த முறையை ஒழித்து காட்டியவர். சாதியையும் எதிர்த்து உழைப்பு சுரண்டலையும் எதிர்த்த தோழர் சீனிவாசராவ் அரசுக்கு பயப்படவில்லை. விவசாய போராட்ட பிரச்சனைக்கு ஒரு முறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வந்தார். அப்போ விவசாயிகள் சார்பில் சீனிவாசராவ் பேச போனார். பண்ணையாளர்களுக்கு ஆதரவாயிருந்த அமைச்சரை சீனிவாசராவ் எதிர்த்தார். நான் நினைச்சா ஒரே நாள்ல போலீஸ வர வைக்க முடியும்னு அமைச்சர் சொன்னபோது அதற்கு சீனிவாசராவ்
புரட்சி ஓங்குகன்னு கோஷம் போட்டா அடுத்த நிமிஷமே இங்க மக்கள் வந்து நிப்பாங்கன்னு அமைச்சருக்கே நேரம் கொடுத்த செஞ்சேனைக்காரர். எங்கிருந்தோ விவசாய சங்கம் அமைக்கணும்னு அனுப்பப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை வசதின்னு பார்க்காம மக்களுக்கான உரிமையும் விடுதலையுமே முக்கியம்னு போராடியவர் தான் தோழர் சீனிவாசராவ். அவர் முன்னெடுத்த முயற்சியால் தான் விவசாய சங்கம் தஞ்சாவூர்ல பண்ணையார்களின் ஆதிக்கத்துக்கு எதிராக உருவாச்சு. விவசாயிகளால அரசியல் சக்தியா மாற முடியும்னு தமிழ்நாடு தெரிஞ்சுக்கிச்சு. ரத்தத்தை உரியும் பண்ணை முதலாளிகளுக்கு எதிராக முஷ்டியை உயர்த்துவோம், எத்தனை நாட்களுக்கு தான் அடிமையாக கிடப்பது, இழப்பதற்கு ஏதுமில்லாத நாம் உரிமைகளுக்காக எதிர்த்து போராடுவோம், வாழ்க்கை ஒருமுறைதான், விவசாய தோழர்களே துணிந்து நிற்போம், எழுந்து நிற்போம் என சீனிவாசராவ் கொடுத்த உத்வேகத்தில்தான் நம் முன்னோர்களின் அடிமைத்தனங்கள் உடைக்கப்பட்டது. சாட்டையடிகள் வாங்கிய முதுகுகள் நிமிரத் தொடங்கின. சாணிப்பால் ஊற்றப்பட்ட வாய்கள் ஊற்றியவனின் முகத்தில் காரி உமிழ்ந்தன. சாதியால் ஒடுக்கியவனுக்கு எதிராக முஷ்டிகள் உயர்ந்தன. கிராமம் கிராமமாக பயணித்து விவசாய சங்கத்தை விதையாக்கினார் தோழர் சீனிவாசராவ். மக்கள் சாறை சாறையாக சங்கத்தில் இணைந்து கிளைகளை பரப்பினர். சீனிவாசராவின் வாழ்நாள் போராட்டங்களுக்கு இறுதியில் பலன் கிடைத்தது. பண்ணையாட்களை சாட்டையால் அடிப்பதை நிறுத்த வேண்டும், சாணிப்பால் கொடுமை அகற்றப்பட வேண்டும், முத்திரை மரக்காலில் நெல் அளக்க வேண்டும் என்ற மூன்று ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பண்ணையார்களும் ஒப்பந்தங்களை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டனர். இரண்டு சின்னப்படி நெல் கூலி பெண்களுக்கும் மூன்று சின்னப்படி நெல் கூலி ஆண்களுக்கும் கொடுக்க அவர்கள் ஒப்புக்கொண்டனர். விடுதலைங்கிறது இங்கிலீஷ்காரங்கிட்ட இருந்து மட்டும் வாங்கினது கிடையாது. நம்ம நினைச்ச வாழ்க்கைய எந்த ஒடுக்குமுறையோ இல்லாம சமத்துவமா வாழ்றது தான் உண்மையான விடுதலை. அதை இன்னும் நாம அடையலங்கிறதுக்கு உதாரணம் தான் டில்லி எல்லையில இன்னும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பண்ணையார்கள் தான் உலக நாட்டு கம்பெனிகள். சாதியை காப்பாத்துறது மதம். அந்த பண்ணையார்களுக்கும் சாதி ஆதிக்கத்துக்கும் வேலை பார்க்கிற கண்காணிகள் தான் அரசுகள். இரண்டு தரப்பையும் எதிர்த்து சாதி மத பேதத்தை ஒழித்து சமத்துவத்தை கட்டியெழுப்பும் போதுதான் உண்மையான விடுதலை நமக்கு கிடைக்கும். அதற்காக வரலாறு நமக்கு கொடுத்திருக்கும் தன்னிகரற்ற தன்னலமற்ற போர்க்குணம் நிறைந்த உதாரணம்தான் தோழர் சீனிவாசராவும் செங்கொடி இயக்கமும். தோழர் சீனிவாசராவின் நினைவை நம் நெஞ்சங்களில் ஏந்துவோம். புரட்சி ஓங்கட்டும்.